ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 360 ஆர் சேனல். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபேஸ்புக்கோட சைன் அப் பேஜ் எப்படி ஈஸியா கிரியேட் பண்ணலாம், ஈஸியான டாக்ஸ்ல HTML பண்ணலாம், வாங்க போறோம். ஓகே, நம்ம இந்த செஷன்ல மார்க்கெட் டாக் பார்க்க போறோம். மார்க்கெட் டாக்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மார்க்கெட் டாக்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் டாக் அப்படின்றத எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்மளோட ஆட், அதாவது விளம்பரங்கள் இல்ல என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னாக்க, அது வந்து நம்ம வெப்சைட்ல ஸ்க்ரோலாக இருக்கிறதா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாலிங்ல பாருங்க, நிறைய மெத்தட் இருக்கு. ஸ்டாலிங்ல வந்து எனக்கு பேக்ரவுண்டோட வரணும், ஸ்டாலிங்ல வந்து எனக்கு டிலேவா வரணும், ஆன் மவுஸ் ஓவர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நான் போயிட்டு அந்த மவுஸ் ஓவர் டச் பண்ண அப்படின்னாக்க எனக்கு அந்த ஸ்டாலிங் நின்றுணும், இல்ல அந்த மவுஸ் டச் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணா அப்படின்னாக்க ஸ்டாலிங்ல வரணும், இல்ல டச் பண்ண உடனே அப்படி ஸ்டாப் ஆகி அந்த ஸ்லைடரா நின்றுணும். சில இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கி வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கணும், இது வந்து ரெண்டு தடவை லூப் ஆயிட்டு நிக்கணும். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ்ல என்னென்ன இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். இந்த செஷன் பாத்தீங்க அப்படின்னாக்க, மார்க்கெட் டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இமேஜ் வச்சு எப்படி பண்றது, டெக்ஸ்டர் வச்சு எப்படி பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போறோம் இந்த வீடியோ. இந்த செஷனை கிளியரா பாருங்க. HTML இது ஒரு முக்கியமான பார்ட்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம HTML எப்பவுமே வந்து நோட் பேட்ல தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பேட்ல போயிடலாம். நோட் பேட்ல ஒரு நியூ ஃபைல் நான் ஓபன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டாக்ஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு HTML போடலாம். அப்புறம் ஹெட் கிரியேட் பண்ணுவோம். டைட்டிலில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன கிரியேட் பண்ண போகிறோமோ அதில் ஹெட்டிங் வரும். டு கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட் இன் ஏ FB பேஜ் வந்து HTML பண்ண போகிறோம். டைப் பண்ணோம்னா நம்ம வந்து டைட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லாஷ் போட்டால் மட்டும்தான் எல்லா டைட்டிலும் க்ளோஸ் ஆகும். இடையவர்களுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஹெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாடி ஓபன் பண்ணுவோம். அப்புறம் இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு டேக் ஓபன் பண்ணுவோம், டேபிள். நம்ம இது வந்து போன செஷன்லயே பார்த்தோம் இந்த டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. டேபிளோட வித் ஒரு 1000 கொடுத்துப்போம். மொத்த ரெசல்யூஷன் வந்து 1080. ஹைட் ஒரு 50 கொடுத்துப்போம். அப்புறம் வந்து டேபிளோட வித்தியும் ஹைட்டையும் கொடுத்துடும். அடுத்த டேபிளுக்கு ஒரு கலர் கொடுப்போம். நம்ம ஃபேஸ்புக்கோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ, ஆனால் அது கரெக்டான ப்ளூக்கு நம்ம ஒரு கோட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். எப்பவுமே நீங்கள் எது கொடுத்தாலும் ஒரு கோட்ஸ் வந்து டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஹேஷ் 1F618D. இதுதான் ஃபேஸ்புக்கோட கரெக்டான கலரோட இது. அப்புறம் வந்து TH னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறோம். அது வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், ஒரு ஃபாண்ட் கலர் கொடுக்குறோம். எப்பவுமே ஃபேஸ்புக்கோட கலர் வந்து ஒயிட் கலர் தான் இருக்கும் ஃபேஸ்புக்குன்னு, அதனால் ஒயிட் கொடுக்குறேன். அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். எப்பவுமே வந்து இப்போ நம்ம ஃபேஸ்புக் கொடுக்க போகிறோம். ஃபேஸ்புக் எப்பவுமே வந்து சென்ட்ரலில் தான் இருக்கும், அதனால் நம்ம ஒரு சென்டர் நாங்கள் ஒரு அது வந்து அலைன்மெண்ட்டுக்காக கொடுக்குறோம். ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த அலைன்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃபாண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ஃபாண்ட் கலர் கொடுத்தோம்ல, அதுக்காக ஃபாண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம டிஹெச்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணோம், அந்த டிஹெச் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் டேபிள் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அந்த டேபிளை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம லாகின் பேஜில் வந்து போகும்போது ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் கேட்கும், அதனால் ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் கீழே வந்து ஒரு பாக்ஸ் கட்டுப்பாங்க, அதில் தான் நீங்கள் வந்து நிரூபிங்க உங்கள் நேம் கொடுப்பீங்க. அதில் வந்து இன்புட் டைப் தான் கொடுக்கணும் அதுக்கு டேகு. Input type equal to text box. Text box close பண்றேன். Text box space வரக்கூடாது. Text box கான சைஸ் கொடுக்குறேன், ஒரு 50 கொடுக்குறேன். நம்ம பார்த்துருப்போம் இந்த சென்டர் நேம்லாம் வந்து சென்டரில் வேணும்னா நீங்கள் சென்டர் டேக் கொடுத்துக்கலாம். இந்த சென்டர் நேம்லாம் உங்களுக்கு சென்டரில் வேணும்னா சென்டர் டேக் கொடுத்துக்கலாம். எப்பவுமே இந்த எஃபியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கனாலும் நான் கொடுக்கல. அதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட், பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா அடுத்த லைனில் வர்றதுக்கு. அப்புறம் அடுத்து லாஸ்ட் நேம் கேட்பாங்க, லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். திருப்பி வந்து ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் லாஸ்ட் நேம் கொடுப்பீங்க, அதுக்கு இன்புட் டைப் அதுக்கும் டெக்ஸ்ட் பாக்ஸ்னா நீங்கள் டெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறீங்க. டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு சைஸ், இதுக்கும் ஒரு சைஸ் வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். டேகை க்ளோஸ் பண்ணுங்கள். இது திருப்பி பிரேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இமெயில் பாஸ் ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அது கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் கேட்பாங்க. அதுக்கும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இன்புட் டைப் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு ஒரு சைஸ் வந்து அதுக்கும் ஒரு 50 சைஸ் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு டேக் க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி வந்து இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன், டிஓபி. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்பேஸ் விட்டு தான் உங்களுக்கு மந்த் கேட்பாங்க. அந்த ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அண்ட் என்பிஎஸ்பி இது விட்டால் உங்களுக்கு வந்து ஒரு டேக், ஒரு டேப் வந்து ஸ்பேஸ் விடும். ஃபஸ்ட் எத்தனை உங்களுக்கு வந்து மந்த்து கேட்பாங்க, அதனால் மந்த்து போட்டுக்கிறேன். அந்த மந்த்து வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி, அதனால் செலக்ட் நேம் மந்த்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஒரு ரோ மாதிரி வரும், அதில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து புதுசாக டேக் ஓப்பன் போகிறோம், அது பேர் வந்து ஆப்ஷன் வேல்யூ. ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 1 ஜான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டேபுக்கும் தனித்தனியாக க்ளோஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 மாதம் இருக்கனால இது 12 வாட்டி பண்ணோம், அதனால் அதை காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் காப்பி பேஸ்ட் கொடுத்தோன்னா அதில் போய் எடிட் பண்ணிக்கலாம்.
10 இப்போ வந்து நம்ம மந்த் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபெப்பு மார்ச் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இப்போ நம்ம வந்து மந்த்ஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து செலக்ட் டேப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். செலக்ட் அடுத்தது வந்து நமக்கு வந்து டேட் கொடுப்பாங்க, டேட் அடுத்து கொடுக்க போகிறோம். வந்து செலக்ட் நேம்ல டேட் கொடுக்க போகிறோம். டேட் கொடுக்குறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம 31 நாள் இருக்கிறனால நம்ம ஒன்று இந்த மாதிரி பண்ணோம். ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஒன்று 1st டேக் ஹவுஸ். இப்போ வந்து நான் என்ன காப்பி பண்ணி ஒரு 31 வாட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நடுவில் எடிட் பண்ண வேண்டியதா. த்ரீ சிக்ஸ் செவன் எயிட் நைன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 8 9 10. இப்போ ஒரு 10 கொடுத்துட்டேன் நான். 91 நாள் இருக்குனால நானும் 91 கொடுத்துறோம். பதினொன்று 12 13 14 15 16 17 18 19 20 21 22
பன்னெண்டாம் தேதி, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 டேப் வரை இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ரொம்ப ஈஸியான டெக்ஸ்ட் தான். நீங்கள் ஈஸியாக எஃபியோட லாகின் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க கற்றுக்கலாம். இருபத்தி மூணு, 24, 25, 26, 27, 28. இப்போ இங்கே மாற்றுவோம். 23, 24. இங்கே பேக் ஸ்பேஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால தான் சில தப்புலாம் வருது. சாரி. 26, 27, 26, 27, 28, 29, 30, 31. இருபத்தி ஒன்பது, 30, 31. இப்போ நம்ம டேட் கொடுத்துனோம், டேட்டோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து செலக்டை ஓப்பன் பண்ணல, செலக்டை க்ளோஸ் பண்ண போகிறேன். சேலட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மந்த், இப்போ வந்து நம்ம மந்த்து டேட்டு போட்டோம், அடுத்தது இயர். இப்போ என்ன பண்ணுவோம், செலக்ட் நேம், இங்கே ஏ பட்டனும் அந்தளவுக்கு ஒழுங்காக யூஸ் ஆகாதனால ஏ வர மாட்டேங்குது. ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் செலக்ட் கொடுத்துட்டேன். ஆப்ஷன் ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு 1. நீங்கள் ஒரு 10 வருஷம் போட்டுக்கோங்க, நான் வந்து ஒரு 10 வருஷம் போட்டுக்கிறேன். டூ ஒரு 2000 ஆரம்பிக்கிறேன் நான். கீபோர்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. ஒரு 2000 அப்புறம் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் 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 பெஸ்ட் 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 பெஸ்ட். நான் வந்து ஒன்று ஒன்றா எடிட் பண்ண போகிறேன். 2, 3, 4, 5, 6, 7, 8 9, 10, 11, 12, 13, 14,
என்டர் தட்டிக்கோங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு தப்பு வராது. இப்போ நம்ம வந்து இயரை வந்து எடிட் பண்ணுவோம். 2001, 2002, 2003, 2004, 2005, 2006, 2007, 2008, 2009, 2010, 11 மார்க் முடியாத வருஷம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, 12, 13, 14, 15, 16, 17. இப்போ வந்து வருஷம் போட்டேன், செலக்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ தான் வந்து நம்ம ஃபார்ம் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபார்ம் எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஃபேஸ்புக் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது ஜெனர் இருக்கோ, நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்க, அதனால் நான் இப்போ வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு ஜெனர் கொடுக்குறேன், GNDER. ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு எதுக்கு ரேடியோ கொடுக்குறோன்னா, ரேடியோவில் தான் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண முடியும் மூணு ஆப்ஷனில். இந்த மாதிரி தான் எஃப்பியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரேடியோ பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ரேடியோ நேம் கொடுத்துட்டேன், ஈக்குவல் டு GNDER. அப்புறம் நம்ம வேல்யூ வந்து என்ன கொடுக்கணுமோ, ஆம்பளை பொம்பளைன்னு கொடுக்கணும். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேல், ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து செக்ரதுக்கு போகிறோம்னா, இனி ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செக்கடு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயில். மெயில் போட்டதுக்கப்புறம் பிரேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பிரேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்புட் டைப்பில் ஃபீமேல் கொடுக்க போகிறோம். இன்புட் டைப் ரேடியோ நேம், ரேடியோ நேம் ரேடியோ வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கணும், கொடுக்க மாட்டேன். சாரி, நேம் தான் ஜெனரல் இஸ் ஈக்குவல் டு GNDER. இது வேல்யூ, வேல்யூ ஈக்குவல் டு ஃபீமேல்.
செக்கட் ஐடிக்கே சொன்னேன், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். ஃபீமேல் கீபோர்டு கொஞ்சம் கோளாறுத்தனம் கட்டுது, சாரி. அது திரும்பி வந்து பிரேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். திருப்பி இன்புட் டைப் தானே, மூணாவதுதான் வந்து திரும்ப இங்கே இருக்கு இழுக்கு. இப்போ அவங்க கூட எஃபி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நகர் இப்போ வேல்யூல ஈக்குவல் டு சிமெயில், அவங்க சிமெயில் தான் கூப்பிடுவாங்க. அது டபுள் கோட்ஸ்ல இருக்கணும். அப்புறம் செக்கடு சிஹெச்சி சிகேடி செக்கடு சிமெயில் சிம்மெல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பிரேக் கொடுத்து இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவோம். பிரேக் கொடுத்துட்டு ஃபார்ம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் எதுக்குன்னா அடுத்ததுக்கு ஸ்பேஸ் வருதுக்காக தான் பிரேக்கு. இப்போ வந்து கிரியேட் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. கிரியேட் பாஸ்வேர்டு அதில் என்ன பண்ணணும், இன்புட் டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் பாஸ்வேர்டு. எதுக்கு நம்ம இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்காமல் பாஸ்வேர்டு கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம கொடுத்துட்டோன்னா அது ஹைட் ஆகிடும். அந்த ஹைட் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறோம். இங்கே இதுக்கு ஒரு சைஸ் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸ்பே அடுத்த டேப் போகிறதுக்கு அடுத்த கீழே வர்றதுக்கு இப்போ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்பாங்க, அது கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கும் இன்புட் டைப்பில் இன்புட் டைப் ஈக்குவல் டு அதுக்கு டபுள் கோட்ஸில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு சைஸ் 50 கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் 50. இது க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சப்மிட் பட்டன் கேட்கும். அது கொஞ்சம் தள்ளி இருக்கனால ரெண்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் நான். ரெண்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறேன். ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் சென்டரில் இருக்கனால சென்டர் கொடுக்குறேன். சென்டர் இன்புட் டைப் கொடுக்குறேன். இன்புட் டைப்பில் நான் வந்து பட்டன் கொடுக்குறேன். அது பட்டன் மாதிரி தான் இருக்கும்.
BUTTON பட்டன் கொடுத்துட்டு அதில் என்ன வேல்யூ அதில் என்ன எழுத போகிறேன்னா சப்மிட் சப்மிட் எழுதிட்டு இப்போ தான் வந்து இப்போ நம்ம புதுசாக கொடுக்குறோம் ஆன் கிளிக் கிளிக் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வர்றதுக்கு பண்ண போகிறோம் டபுள் கோட்ஸில் MSG ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம் சரி அந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறம் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபார்ம் சென்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ புதுசாக நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஏன்னா அது கிளிக் பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வர்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக வரக்க முடியும் அது ஒரு புது டைப் ஸ்கிரிப்ட்னு அது என்ன இதுனா ஃபங்க்ஷன் எங்கள் நம்ம மெசேஜ் கொடுத்துருக்கோம்ல அதை எழுதணும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் 100 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அலாட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன வரப்போகுதுன்னு இதில் கொடுக்கணும் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஏ வரலையா கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி இதுதான் நம்ம கிளிக் பண்ணோன்னா வரணும் அதை நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணுறேன் ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ பாடியை க்ளோஸ் பண்ணுறேன் பாடியை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ HTML க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் கொடுக்க போகிறேன் நம்ம வந்து டெஸ்க் டாப்லேயே சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு MM சேவ் பண்ணிக்கிறேன் HTML சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன் போய் பார்க்கலாம் எப்படி கரெக்டாக வந்திருக்கான்ட்டு இந்த MM இருக்கு சேவ் MM டாட் HTML HTML சேவ் கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுக்குறேன் HTML இப்போ நம்ம கூகுள் குரோமில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துச்சு நான் டைட்டிலில் கொடுத்தது மேலே 2 கிரியேட் வந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து இயரு இது டேட்டு நான் ஒரு 7ஆம் தேதி பிறந்த கொடுக்குறேன் ஒரு ஏப்ரல் கொடுக்குறேன் வருஷம் வந்து ஒரு 2013 கொடுக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் மெயில்னால மெயில் கொடுக்குறேன் ஒரு இப்போ பாஸ்வேர்டில் நான் டைப் பண்ணுறேன் டாட் வரும் பாருங்கள் இதுதான் நம்ம வந்து இன்புட் டைப்பில் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்தேன் இதுவே நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சு கிளேட் பண்ணால் டே வேர்ட்ஸ் வரும் நீங்கள் இன்றைக்கி இந்த உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ்